கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. தமிழே, உன்னை பணிந்ததனால் தலை நிமிர்ந்து நான் வாழ்கின்றேன். அமிழ்தே, உன்னை பருகியதால் அமரனாக நான் உலவுகிறேன். வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி மூலம் பன்னிசை வித்தகர்கள் என்னும் அருமையான நிகழ்ச்சியில் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மீண்டும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா வணக்கம். பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா, மருத்துவர் இசைக்கலைஞர் டாக்டர் சுந்தரையா அவர்கள் இருவரும் வந்திருக்கிறார்கள். ஐயா, பரிபாடலில் நாம் நுழையும் போது அதற்கு அழகான ஒரு விளக்கம் சொல்லி ஒரு பாடலையும் எங்களுக்கு சுட்டி காட்டினீர்கள். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக இன்னொரு பாடலை எடுத்த எடுப்பிலேயே பார்க்கலாம் என்று இருக்கிறோம். பார்ப்போம். வைகை நதியை பற்றிய பாடல் உங்களுக்கே தெரியும், நீங்களே ஆரம்பித்து கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும். கடல் குறை கடல் குறை படுத்த நீர் கல்குறை படையறிந்து, அது கடலை மிஞ்சுகின்ற அளவுக்கு வெள்ளம் வெள்ளம். அது கல் குறைபட எரிந்துன்னா மலையையே புரட்டிட்டு வருது. மலை இல்லை, மலையை புரட்டி கொண்டு வருகிறது. மலையே துண்டு துண்டாக உடைத்து கொண்டே வருகிறது. அப்படி கொண்டு போறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெள்ளத்தை தான் வர்ணிக்கிறார் வைகை யாத்திரை. அந்த வைகை வெள்ளம் வந்து ஒரே மாதிரி சீரா போகாது இல்லையா? அந்த காலத்துல அந்த காலத்தில் அப்ப குறுக்க குறுக்க குறுக்கிடுகிற பாறைகள் மரங்கள் இல்லையா, அப்படி போகிற பொழுது அதனுடைய போக்கு மாறும், ஓசை மாறும் இல்லையா? ஆமா. அப்ப தட 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 தடன்னு வருகிறது. தகிட்ட 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 தகிட்டன்னு போகும். தக தகிட்ட தக தகிட்டன்னு போட்டாலும் போனாலும் போகும் அல்லவா? சமவெளிக்கு போன பொழுதுதான் அந்த எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் போகும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல்களை பாடி வைத்திருக்கிறார். இந்த வெள்ளத்தினுடைய ஓசையை கேட்டு மக்கள் எல்லாம் தூக்கத்துல இருந்து எழுந்து ஓடுறாங்களாம். எங்கன்னா வைகையை நோக்கி நோக்கி நீராடணும்ட்டு. நம்ம காவிரிக்கு ஆடி பெருக்குன்னு சொல்ற மாதிரி அந்த நாளில் வைகையில பெருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது மக்கள் எத்தனை உற்சாகத்துடன் இருந்தார்கள் என்பதை இந்த பரிபாடலில் பல பாடல்கள் காட்டுகின்றன. நமக்கு அந்த காலத்துல வையை என்னும் பொய்யா குலக்கொடி நறு எழுகோடிகள் எந்த காலத்திலும் அது வந்து வெள்ளத்தில் குறைந்தது இல்லையா? அந்த மழைக்காலத்தில் மட்டும் சும்மா பொங்கி பிரளயம் மாதிரி வரும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் வந்து இதில் வந்து குறிப்பு ஒன்று நன்றாக கிடைக்கிறது இந்த பாடலில். எல்லாரும் வாசனை பொருள்களை தடவிக்கொண்டு குளிக்கிறதுக்கு போகிறாங்க வைகையில். ஆனால் ஒரு தடுமாற்றம் இருக்கான், அவசரமாக போகணுன்றதுக்காக மகன் அணிந்து கொள்ள வேண்டிய மாலையையோ ஆடையோ தந்தை மாதிரி அணிந்து கொண்டுக்கிறானோ. மனைவி இருக்கிறார், கணவன் இருக்கிறான். இந்த கணவன் மனைவி அல்லாத இன்னொரு பெண்ணுடன் போயிருந்து இந்த மனைவினுடைய கைவளையலை அவளுக்கு பரிசாக கொடுத்துருக்கிறான். அதை வந்து இந்த மனைவியினுடைய மனைவியை சேர்ந்த தோழிகள் பார்த்து பெருஞ்சண்டையாகிறது. இந்த ஒரே பாட்டில் இப்போ சொன்னார் பாருங்க, எல்லா விதமான ஓசையும் வருகிறதுன்ட்டு ஒரே பாட்டில் ரொம்ப மென்மையான உணர்வுகளையும் அதை மென்மையான சொற்களிலே சொல்லுகின்ற பாணியும் காணப்படுகிறது. மிக கடினமான வசைமொழிகளும் இருக்கின்றன. பன்றிகள் முகரும் தொட்டி நீ அப்படின்ட்டு அந்த பறத்தைய வந்து ஏசுறாங்க. அப்படிலாம் இருக்கு ஒரே பாட்டில். இந்த
ரொம்ப விதவிதமான காட்சிகள் விதவிதமான உணர்ச்சிகள் இங்கே வந்து காட்டப்படுகின்றன என்பதுதான் அந்த பாடலை நம்ம கோட்டிலிங்கம் ஐயா அவர்கள் மோகன ராகத்தில் பாடி இருக்கிறார்கள் அதை கேட்போமா Oh, daddy.
கோடிலிங்கம்மையா அவருடைய குரலிலே அழகான இந்த பரிபாடலை கேட்டோம். இன்னொரு பாடலையும் கேட்போமா? ஐயா, அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம். இப்போ முதல்ல சென்ற முறை நான் பாடும்போது திருமாலின் பேரில் ஒரு தீ நூல் திரள் நீ அப்படின்னு பாட்டு பாடணும். அதுக்கப்புறம் இயற்கையாகவே வைகையாரை பற்றி எல்லா கருத்துக்கும் இந்த பரிபாடலை வருமா? வரும் வரும். புறச்செய்திகள் வராதே ஒழிய இந்த மாதிரி இயற்கை வர்ணனைகள் மக்கள் வாழ்க்கையில் நிகழ்கிற சில நிகழ்ச்சிகள் அதுவும் அகத்தணை பொருளாக இருப்பது தான் அங்கே சிறப்பாக இருக்கும். அதை பாடியிருக்கிறார்கள். அருள் அகம் ரெண்டு தான் பாடியிருக்கிறார்கள். திருமாலும் பாடுவார்கள். பின்ன வேறோன் ஆகிய திருமால், செவ்வேள் ஆகிய முருகன், வைகை பரம்பருள் ஆகிய சிவபெருமானை பற்றிய தனி பாடல்கள் பரிபாட்டில் கிடையாது. இப்போ 13 பாடல் மீண்டும் திருமாலை பற்றிய பாடல் தான். இந்த பாடலில் சில வரிகளை நம்முடைய கோட்டிலிங்கம் ஐயா அவர்கள் பௌளி ராகத்திலே பாடியிருக்கிறார்கள். சுவைமை இசைமை தோற்ற நாற்றம் அவையும் நீ எல்லாம் நீயேன்றது வருது. ரொம்ப அன்றைக்கு நீங்கள் வந்து இந்த படைப்பினுடைய வரிசை கிரமத்தை சொன்னீர்கள் பாருங்கள். அதுதான் இந்த பாட்டில் முழுக்க முழுக்க வருகிறது. பா, அவையவை கொள்ளும் கருவியும் நீயே, முந்தியாங் கூறிய ஐந்தனுள்ளும் ஒன்றினீர் போற்றிய விசும்பு நீயே. நான் இங்கே வந்து சின்ன திருத்தங்க முந்தி நீர் கூறியன்னு சொல்லலாம். அன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த விவரம் இங்கே வருகிறது. ஒன்றினில் போற்றிய விசும்பு நீயே, இரண்டில் உணரும் வலியும் நீயே, மூன்றில் உணரும் தீயும் நீயே, நான்கில் உணரும் நீரும் நீயே, ஐந்துடன் முற்றிய நிலனு நீயே என்கின்ற அருமையான இந்த வரிகளை ஐயா அவருடைய கோட்டிலிங்கம் ஐயா அவருடைய குரலிலே நாம் இப்பொழுது கேட்போம். Bye.
பதிற்றுப்பத்துங்கிற நூலை நம்ம பார்க்கல. அது சேர அரசர்களை பற்றி பாடினது. அந்த நூல் நமக்கு சேர அரசர்களுடைய வரலாற்றை சொல்வதற்கு ரொம்ப பெரிய துணை. ஒவ்வொரு ராஜாவையும் ஒவ்வொரு புலவர் பாடியிருக்கார். அதில் என்ன நம்ம நாம் பார்க்க வேண்டியதுன்னு கேட்டால் வண்ணம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கப்புறம் தூக்க சொல்லியிருக்கிறார்கள், தாளம் சொல்லியிருக்கிறார்கள், பண் சொல்லல். அது பரிபாடலுக்கு நேர் மாறாக இருக்கிறது. சரி சரி. ஏன்னு கேட்டால் பதிற்று பத்து பாடல்கள் ஒன்று போர், ஒன்று கொடை. ஆக புறத்துறைகளை பற்றிய செய்தி அனுப்பினால அந்த புறத்துறைகளுக்கு என்ன பண்ணோ அந்த பண்ணில் பாடிட்டு போ. புறத்துறைகள் மொத்தம் திணைகள் அஞ்சு, குறிஞ்சி முல்லை மருதன் நெய்தல் பாலை இல்லைங்களா? ஆமாம். அப்புறம் பெருந்திணைன்னு ஒன்று, கைக்கிளைன்னு ஒன்று, ஆக ஏழு. இங்கே என்னன்னு கேட்டால் திணையாக வருகிற பொழுது இங்கே என்னன்னு கேட்டால் எந்தெந்த நிலையில் பாடினார்களோ அதற்கேற்றபடி பண் வகுத்து கொள்க என்பது அவர்களுடைய கருத்து. அதனாலே பண் குறிப்பிடவே இல்லை. அருமையான தகவல். அதுதான் சிறப்பு. கொஞ்சம் பாட்டெல்லாம் கடுமையாக இருக்கும். சேர நாட்டு வழக்கங்கள் இருக்கும். அப்பாவது நான் போகுன்னு என்று சொல்வது போல போகுந்து பாயுந்து என்கிற சொல்லாட்சியெல்லாம் அங்கே பார்க்கலாம். அப்படியெல்லாம் பார்க்கலாம். இதனால் பின்னால் வந்தவர்கள் விவரம் புரியாமல் எல்லாம் பிற்காலத்து வழக்காக இருக்குது. அதனால் ரொம்ப பிற்காலத்து நூல்னு எழுதிட்டு போகிறேன். அருமையான தகவலை சொன்னீர்கள் ஐயா. இப்போது பன்னிசை வித்தகர்கள் என்கின்ற அருமையான பயணத்திலே புறநானூறு கலித்தொகை பரிப்பாடல் வரைக்கும் நாம் பார்த்துருக்கிறோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? சேரன் தம்பி சிலம்பை இசைப்பது உங்கள் காதில் கேட்கிறதல்லவா? ஆம். சிலப்பதிகாரம் என்னும் தேனாற்றங்கரையில் மீண்டும் நாம் சந்திப்போம். வணக்கம். ஓடும்